உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். பல லட்சம் இளைஞர்கள் வந்து எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு தேர்வு முறை, அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பல குரூப்பு தேர்வு வந்து நடத்தப்படுகிறது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 4 இந்த தேர்வுக்கு வந்து அதிகமான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வோட முடிவு எப்போ வெளிவரும் அப்படிங்கிற பலவித எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு, அடுத்து மெயின் எக்ஸாம். ஸோ இந்த ப்ரிலிமரி எக்ஸாமில் வந்து தேர்ச்சியானவங்களை வைத்து தான் மெயின் எக்ஸாம் நடத்தப்படும். ஸோ அதற்கான ரிசல்ட்டு எப்போ வெளிவரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும், குரூப் 4th. ஸோ பல லட்சம் இளைஞர்கள் வந்து எழுதிய தேர்வு அது. இந்த ரெண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குமான ரிசல்ட் எப்போ வருங்கிற பலவித எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28, 2022 இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் எப்போ ரிசல்ட்டு அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது குரூப் 2 எக்ஸாமுக்கும் குரூப் 4th எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எப்போ வெளியே வரும்னு தான். இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது குரூப் 2A எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இதற்கான ரிசல்ட் எப்போ வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 2022 ரிசல்ட்டு வெளிவரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வில் பி பப்ளிசிட்டி இன் அக்டோபர் 2022. ஸோ குரூப் 2A ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டு அக்டோபர் மாதத்தில் வெளிவரும். ஸோ அதில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பொறுத்துந்தான் பார்க்கணும், அதற்கான அறிவிப்பு கூடியவர்களில் வந்துடும். ஸோ அதே மாதிரி குரூப் 4th. ஸோ இதற்கான ரிசல்ட்டு எப்போ வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் குரூப் 4th ரிசல்ட்டு வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மெயினாக பார்க்கக்கூடிய பல இளைஞர்கள் கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வான குரூப் 2 குரூப் 4th ரிசல்ட்டு வெளிவருவதற்கான ஆயத்த பணியில் இப்போ டிஎன்பிஎஸ்சி இறங்கியிருக்காங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஸோ இந்த தருணத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதில் வந்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதொரு பதிவுகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.